हाय फ्रेंड्स एंड फैमिली எல்லாருக்கும் வணக்கம் இது VCR ஃபேமிலி கேக் பண்ண ஆசைப்படுற இன்ட்ரஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டுட்டாங்க இருந்தாலும் யாராவது ஒரு சிலருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் எனக்குமே நீங்கள் கொடுக்குற ரிப்ளைலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது பிகினர்ஸ்க்கு நான் இப்போ சொல்கிறது வந்து முக்கியமாக பிகினர்ஸ்க்கு என்ன மாதிரி பட்டவங்க ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான் அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இதிலிருந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் காமிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு கேக் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து கேக் பேனு கேக் பேன் இல்லைன்னா கூட ஒரு சின்ன பாத்திரம் நம்ம வந்து நார்மலி ஒரு ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் நமக்கு போதும் நான் வந்து இது ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினேன் எனக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்கொயர் வந்து யூஸ் ஆகலை யூஸ் ஆகலைன்னா என்கிட்ட மைக்ரோவேவ் அவன் இல்லை ஓடிஜியோ அவனோ வச்சுருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் கேக் பேன் வந்து பெருசாக இருக்குது இது வந்து குக்கரில் வைக்கிறதுக்கு பெரிய குக்கர் வேணும் நமக்கு இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது 9 இன்ச் இருக்குது நான் ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால ஃபஸ்ட்டு சைஸ் எல்லாம் நான் கவனிக்கல டோட்டலாக வாங்கும்போது ஆனால் இது வந்து ஒரே ஒரு நாள் நான் வந்து குக்கரில் வச்சு ட்ரை பண்ணேன் அது யூஸ் ஆகாமலாம் இல்லை இதையுமே நம்ம வந்து வைக்கலாம் இது ஒவ்வொன்றில் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை குக்கரில் வைக்கலாம் ஆனால் சேஃபாக வச்சா கண்டிப்பாக இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பெருசாக குக்கர் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் இந்த ஹார்ட் ஷேப் வந்து 7 இன்ச் இருக்குது இதுவுமே 1 kg to 1.5 kg வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வீட்டில் இருக்க பாத்திரம் போதுங்க வேறு எதுவுமே வேணாம் நானும் அப்படி தான் வீட்டில் இருக்க ஒரு ரவுண்ட் ஷேப் பாத்திரத்தில் தான் பண்ணினேன் குக்கரில் வச்சு சால்ட்டு போட்டு அந்த மெத்தடில் தான் பண்ணினேன் கேக் சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே வந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கப் யூஸ் ஆகும் இது வந்து ரீயூசபிள் கப் கேக் தான் ஸோ இது வந்து நம்ம அப்புறமா வாஷ் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து 6 இருக்குது என்கிட்ட பட் இது டோட்டலாகவே நிறைய 10, 20, 50 வரைக்கும் நிறைய ஆக்சுவலி அப் டு எவ்வளோன்னு இல்லை நம்ம எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்போசபிளும் இருக்குது இது டிஸ்போசபிள் இல்லை இது வந்து சிலிக்கான் ஸோ இதுலையும் வந்து ஒரு நாள் நான் வந்து கேக் பண்ணேன் சாக்லேட் வந்து கப் கேக் மாதிரி இதில் வச்சு சாக்லேட் கேக் பண்ணினேன் ரொம்பவே நல்லா வந்துச்சு அழகாக பஃபி ரொம்ப சூப்பராக வந்தது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்தது ஓகே கேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ் தான் மெஷர்மெண்ட் கப் இல்லாமல் பண்ணால் நமக்கு அளவு கரெக்டாக வராது ஸோ இது வந்து நிறைய நம்ம கடையில் போய் வாங்கினாலும் ரேட் கம்மி தான் ஆன்லைன் ஷாப்லேயும் கம்மியாக தான் இருக்கும் நான் வச்சுருக்கிறது வந்து 240 ml 240 தான் இருக்குது இது 250 ml கிடைக்கும் ஸோ வந்து 240 ml பிரச்சனை இல்லை இதுவும் வச்சுக்கலாம் இல்லைனா 250 ml மேக்ஸிமம் இந்த ரெண்டுமே வாங்குற மாதிரி பாருங்கள் அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு கப் முக்கால் கப் அரை கப் கால் கப் வரைக்கும் இருக்குது ஸ்பூன்ஸ்லேயுமே அதே மாதிரி 1 tablespoonலேருந்து குட்டியாக கால் ஸ்பூன் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பேசிக்காக கேக் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதாவது க்ரீம் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி கேக் பண்ணுறதா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பிளெண்டர் வாங்கிக்கணும் இல்லைன்னா கையில் வச்சு நம்மளால் வந்து பண்ண முடியாது விஸ்க் வச்சியோ இல்லை விஸ்க் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் விஸ்க்கும் இருக்குது பட் இந்த லிஸ்ட்டில் நான் இதில் காமிக்கல ஏன்னா அது எங்கே வச்சுட்டேன் எனக்கு தெரியல ஸோ சாரி இது வந்து கண்டிப்பாக க்ரீம் வச்சு பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆக இருக்கும் இதுவும் வந்து நான் வந்து எவ்வளோ மார்க்கெட்டில் எவ்வளோன்னு வாங்கினேன் 540 something தான் ஆச்சு இது ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இது மாதிரி ஒன்று பிகினர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது விப்பிங் க்ரீம்லாம் விப் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த ரொட்டேட்டிங் டேபிள் இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைக்கோ இல்லை யாருக்கோ பர்த்டே கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது ஒருக்குல்ல இந்த டிஸ்போசபிள் இந்த மாதிரி கேக் இதை வந்து வச்சு இதில் வந்து 5 இருந்துச்சு நான் வாங்கும்போது இப்போ 4 இருக்குது நான் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இதை இது மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக
நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கடையிலேருந்து வாங்குற கேக் மாதிரியே நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும். ஸோ இந்த நைஃப் மாதிரி இருக்கிறது இதுவுமே வந்து க்ரீம் போட்டு அதை வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நான் வாங்கின செட்டில் இந்த பிரெட் பேனும் இருந்தது. இது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவுமே வந்து நான் அந்த கப் கேக் வச்சு யூஸ் பண்ணுறது தான் அது. நான் கப் கேக்லாம் அதில் இன்னும் யூஸ் பண்ணல. நான் குக்கரில் ஜஸ்ட்டு இந்த சிலிக்கான் கப்ஸை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, இது நம்ம லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இது ஒரு கிலோ இது இதில் ஏதாவது ஒன்று போதும், இதில் த்ரீயும் நமக்கு வேணும் அப்படின்னு இல்லை. அதாவது பேசிக்காக க்ரீம் வச்சு பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும், க்ரீமே வேணாம் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. இதை வச்சு ஷேப் அந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குகிற கேக்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இதை வச்சு போடுறது தான். இல்லை ப்ளெயினாக நைஸாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் ஆகும். அப்புறம் மெயினாக வந்து க்ரீம் மேலே நம்ம டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி நோசல்ஸ் தேவை. இதுவுமே அந்த செட்டில் வந்தது தான். நான் ஒரு மூணு டைப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரெண்டு கேக்கில் மூணு டைப் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. இதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பர்த்டே கேக் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு யூஸ் ஆகிற பைப்பிங் பேக் தான் இது, அது கூடவே வந்துச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷும் ஸ்பேச்சுலாகும். இது வந்து நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இது வாங்கணும்னு கூட இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷோ இல்லை நம்ம கையோ கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதுனால் நம்ம கையில் படாது. அப்புறம் இந்த ஸ்பேச்சுலாவும் மாவெல்லாம் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேக் வந்து நம்ம இது பண்ணும்போது ஃபோல்டிங் மெத்தடில் தான் பண்ணுவோம். சும்மா ஏன்னா தோணும்னு பண்ணியாச்சுன்னா கேக் வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும். ஸோ இதை வச்சு பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ தான் என்னோடய வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.